யோ ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் மக்களே வெல்கம் சேனல் இது உங்கள் வை கேன் பி அண்ட் நான் உங்கள் கீர்த்தி தான் பேசுகிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எங்கேருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீக் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டர்ஃபுக்கு வந்து ஃபன் பண்ணலாம் தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பிளேஸ் எங்கேருக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ஏதோ இடத்துல இருக்குங்க ஆனால் ஓஎம்ஆரில் இருக்குது ஸோ பிளேஸ் என்ன இந்த டர்ஃப் எங்கே இருக்குது அப்படின்றத மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஸோ இந்த டர்ஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த டர்ஃப் பார்த்துருப்பீங்க நாங்கள் ஆடினதையும் பார்த்துருப்பீங்க இந்த டர்ஃப் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிடிசி ஸ்போர்ட்ஸ் அரேனா ஸோ இந்த இடம் எங்கே இருக்குங்க அப்படின்னா களிப்பட்டூர் அப்படின்ற ஓயமல இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் ஒரு கேங் ஆஃப் 6 மெம்பர்ஸ் வந்தோம் எங்களுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு அண்ட் பிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சது புது டர்ஃப்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து டர்ஃபும் சரி பால் பிச்சிங்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டும் ஆடலாம் ஃபுட்பாலும் ஆடலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த இடத்துல வந்து வாலிபால் த்ரோபால்ஸ் அண்டு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பேர் தெரியல எனக்கு என்னடா பேர் இப்போ ஃப்ரிஸ்பி ஆ ஃப்ரிஸ்பிலாம் கூட வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு நல்ல பிளேஸ் ஓஎம்ஆரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வீக்கெண்டில் வைப் பண்ண வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக செம்ம ஃபன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாம் ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அண்ட் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம அடுத்து பார்க்கலாம் வாங்க எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா களிப்பட்டூர் ஓஎம்ஆரில் நம்ம கிட்ட சொன்னது தான் ஸோ இது லொக்கேஷன் கேட்குறவங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து கேட்வே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்லேருந்து பக்கத்து பில்டிங் தான் இது ஆக்சுவலாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இந்த பிளேஸுக்கு நீங்கள் எப்படி வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்து பைக்லேயும் வரலாம் கார்லேயும் வரலாம் ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் ஏரியனா ஸோ நீங்கள் பைக்கோ காரும் சரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டியாக நீங்கள் வந்து எந்த ஒரு டென்ஷன் எந்த தாட் இல்லாமல் நீங்கள் வந்து விளாண்டுட்டு ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து இந்த பிளேஸ் விளாண்டு நீங்கள் வெளியே போகலாம் அண்ட் அடுத்து நீங்கள் ப்ரைஸிங் கேட்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த டர்ஃப் வந்து வீக் டேஸில் 800 வீக்கெண்ட்ஸில் வந்து 1000 சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க இவங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும் நீங்கள் யூஸ்வலாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 வீக் டேஸ்லையும் வீக்கெண்டில் 1200 ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த டர்ஃபோட இது கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது அதுதான் அது ஸோ நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா 800 அண்ட் வீக்கெண்ட்ஸில் வந்து 1200 ஸோ வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த டர்ஃப் வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஏன்னா கார் பார்க்கிங்கும் இருக்குது பேட்டன் பால்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அண்ட் டர்ஃபும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதுக்கு நான் முன்னாடி டர்ஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து பிச் ஆகாது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரிங்கிங் வாட்டர்ஸும் கொடுக்குறாங்க ரெஸ்ட்ரூம்ஸும் இருக்குது அண்டு வாட்ச் ஏரியாவும் இருக்குது ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இங்கே வந்து நம்ம வாலிபால் அண்ட் த்ரோ பால்லாம் செக் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அதுவும் பாருங்கள் பார்த்துட்டு இங்கே உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இவங்க நம்பர் இவங்க லொக்கேஷன்ஸ் இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டர்ஃபில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இவங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரி பவுலிங் மிஷின்ஸும் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா உங்கள் ஓன் கிட்ஸ் நீங்கள் கொண்டு வந்து இங்கே விளாட்லாம் அண்ட் அதே மாதிரி இவங்களும் ஒரு கிட் வச்சுருக்காங்க ஸ்பேருக்கு இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட கிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் ப்ளேக்கு கரெக்டாக உங்களுக்கு கிட் தான் வந்து இது இருக்கும் ஸோ இப்போ மறுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பவுலிங் மிஷின் வச்சு நம்ம பால் பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன ஸ்பீடில் போகுது ஸோ மேக்ஸிமம் என்ன ஸ்பீட் போகும் அண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ கைஸ் முன்னே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டர்ஃபில் வந்து இவங்க பவுலிங் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஒரு பெரியப்பா ஷிபின் காமெடி கவலை கடை வாங்கி போட்டிருக்கேன் ஸோ இந்த இடத்துல இந்த டர்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் மிஷின்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கியர்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படி இல்லைனாலும் இங்கே ஸ்பேராக ஒரு கியர் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வரீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் வந்து வின்சன் ஆடுறது பார்க்குறீங்க இந்த பவுலிங் மிஷினில் என்ன ஸ்பீடில் வரும் போது 60 miles per hour ஸோ கைஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இந்த பால் வந்து ஆக்சுவலாக 60 miles per hour போகுது ப்ளேபிள் ஸ்பீட் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா ஈஸியாக ஆடுறான் இப்போ வந்து இந்த மிஷினோட டோட்டல் கெப்பாசிட்டி நம்ம செக் பண்ணுவோம் ஸோ எவ்வளோ ஸ்பீட் வரும் ஃபுல்லாக இது 80 miles per hour இன்ட்டு 1.6 நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஸ்பீடாக அது போகும் நம்ம கிட்டே மேக்ஸிமம் ரீச் பண்ணுறேன் மச்சான் 80 into 1.6 எவ்வளோ 128 kilometers per hour இந்த மிஷின் வந்து த்ரோ பண்ணோம் ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ப்ரோ
சும்மா போடுவோம் மக்களுக்கு காட்டுவோம். ஸோ ஆக்சுவலாக காய்ஸ் இதுதான் 8 கிலோமீட்டர் ஸ்பீடு. உங்களுக்கு சும்மா பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து வானில் போட்டு காட்டுறோம். கீழே பிச் பண்ணால் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து விளையாட பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஏரில் பாருங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக போகுதுன்றது பார்த்துக்கோங்க. 80 miles per hour வின்சன் கணக்குப்படி இது 130 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஸோ இந்த ஸ்பீடில் போவோம் பார்த்தீங்களா. சூப்பர் காய்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட பண்ணிட்டாருங்க. காய்ஸ் இந்த டேஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் ப்ளே வந்து ஜாலியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான ஆம்பியன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த டேஃபில் வந்து ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜென்ரேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நைட்டில் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இந்த டேஃபில் வந்து கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பாலில் எதுவும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம். ஏன் அப்படின்னா இங்கே ஜென்ரேட்டர் இருக்குது அண்ட் சிசிடிவி கேமராஸும் இங்கே வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்கள் பொருளாதார மிஸ் ஆச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை சிசிடிவி கேமராஸ் வச்சு நம்ம ட்ராக் பண்ணவும் முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து வைஃபைஸும் இவங்க வந்து கொடுக்குறாங்க, பெட் பண்ணுறாங்க உங்கள் நம்ம விளையாட ப்ளே பண்ணுற டைமில். ஸோ நீங்கள் வைஃபை வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக இப்போ போன இந்த மிச்சல் புயலில் கூட இந்த டேஃபில் வந்து தண்ணி ஸ்டாக் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த டேஃபில் வந்து தண்ணி நிற்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மலையில் ஆடணும்னு நினச்சாலுமே ஸோ இந்த டேஃபில் வந்து தண்ணி நிற்காது. ஸோ நீங்கள் மலையிலையும் ப்ளே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தண்ணி எங்கே போகணும் நாங்கள் கேட்டாங்கக்கிட்ட. ஸோ ட்ரை சைடில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து அங்கே தண்ணி ட்ரைனு சொன்னாங்க. ஸோ வரீங்க அப்படின்னா நீங்கள் மலையில் ஆனாலும் சரி கரண்ட் இல்லாதப்பையும் சரி எந்த டைமில் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த டேஃபில் ப்ளே பண்ணலாம். நாங்கள் ப்ளே பண்ணோம், எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா டைம் போச்சு, என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த டேஃபுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த டேஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமர்ஷியல் ப்ளேஸ் பண்ணுங்க பார்க்க நாங்கள் காத்துட்ருக்கோம். ஆனால் முன்னாடி பார்த்த மாதிரி ஸோ இங்கே நெட்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் நெட்ஸ் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா பவுலிங் மிஷினில் நீங்கள் ஜாலியாக உங்கள் கேமையும் நீங்கள் ப்ளே பண்ணலாம் பேட் அப் பண்ணதுக்கப்புறமா. ஸோ காய்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த பவுலிங் மிஷின் ஃபுட்பால் கிரிக்கெட் இல்லாமல் ஃப்ரிஸ்பி அண்ட் செவன் ஸ்டோன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செவன் ஸ்டோன்ஸாக ஜாலியாக நீங்கள் ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரிஸ்பீஸும் வந்து போடலாம். அண்ட் அதே மாதிரி வாலிபால் ஸோ அண்டு த்ரோ பால்ஸும் வந்து இங்கே இருக்குது கொடு. ஸோ பா வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாலிபாலும் விளாட்லாம், செவன் ஸ்டோன்ஸ் ஆடலாம் அண்ட் த்ரோபாலும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஸோ இந்த வாலிபாலுக்கும் த்ரோபாலுக்கும் போல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு தெரிஞ்சு ஜாலியாக நீங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸுமே விளாட்லாம். வாலிபால், ஃபுட்பால், த்ரோபால், கிரிக்கெட், அதுக்கப்புறமா செவன் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறமா பவுலிங் மிஷின்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நீங்கள் விளாண்டுட்டு போகலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வீக் டேஸில் வந்து இவங்க 800 சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, அண்ட் வீக்கெண்ட்ஸில் 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக வந்தீங்க அப்படின்னா 1000 rupees ஆன் வீக் டேஸ் அண்ட் 1200 ஆன் வீக்கெண்ட்ஸ். ஸோ வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த டேஃபை பற்றி நாங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இன்கேஸ் நாங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள் பார்க்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அண்டு நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் சேனல் வை கான்ட் பியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அன்டில் தென் இட்ஸ் யா கீர்த்தி சானிங் அப் வை கான்ட் பி. நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய்ஹிந்த்.